Chidananda Parabrahma Purushottama Paramatma Sri Bhagavadi Padmavadi Sameda Sri Kalki Bhagavate Namaha. Kaadhale Nimmadhi
மாலையில் பூக்கும் கல்லூரி பூவே, எனி மாலையில் மயக்கும் மன்மதன் நீரானே. பூவில் சென்று புட்டிக் கொள்வோம், முத்தச்சேச்சு மாட்டிக் கொள்வோம், கனவுக்கு பரிசளிப்போம், நீளம் கொள்வோம், காதல் கொண்டு காலம் வெல்வோம், நிழலுக்கு உயிர் தருமா. காதலே நிம்மதி, want to meet the great president of this decent apartment. That means I, the mister. Della Yuddam. Oh, avara? Ullar irar. When come? Yappa varuvar? Varuvar. Na marubadi paal kudikku poitan. Appane Muruga. Bala. Nee manushana? Ama, yen kekringa? Na sivayagrathil irundhu parakkum thettla vandha irangal mari irukkar. Konja eduthra bayama irukku. The decent apartment udaya president mister Della Yuddam. Nee yaaru? My name is Panju, my father's name is Panchanathan, my grandfather's name is Panjacharam, my native place is Panchalankurichi, and my date of birth is November 19, 1969. Are you an expert, huh? No, local. Sindhadri municipality school, Tamil medium. You are Englishman? No, local, Tamil. Tamil, huh? Yeah. Are you talking about Sina or Sina? Sina or Sina? One, one. Are you talking about Japan or Japan? No, no. Are you talking about Malayali or Malayali? Okay. Are you talking about India or India? Achcha. Are you talking about Tamil or English? Ayayo. Muruga, who is that? Petteruva, welcome, Bala, Vachirkiye. Ado kuri baati, omel adi kura ra. Ama, unne yar ulla anu chide. Galile le galile de, po vel. Sir, 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 tapa puchi tiga. Sir, hello, excuse me. Hey, English man da. Hi, Jimmy. Naan unru velai teedi ungalai naadi varadillai. Inda adukumari kuri irpiliya do oridikil vaada ikkivir irpara kelu pattan ungalai teedi vandir pogu. Yenda thegatrava Tamil pesi polra. Idukta vandan mudhale solli thalai kodidana. Dabare, inda apartment le veedu vaadaik venumna. எங்க பிரசிடண்ட் அஞ்சு கண்டிஷன் போட்டிருக்காரு. பிரசிடண்ட் போட்டிருக்கிறாரா? அப்போ நீ பிரசிடண்ட் இல்லையா? கமான் கமான் கண்டிஷன் சொல்லுவா. அதாவது முதல் கண்டிஷன், நீங்க தாராளமா சிகரெட் குடிக்கலாம். அதான பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா போக வெளியில் வரக்கூடாது, தூக்கி போட்டு மீச்சிருவேன். யார் என்ன சொன்ன? உங்களே இல்ல, சிகரெட் சொன்னேன். நீங்க டென்ஷன் ஆகிறீங்க. ரெண்டாவது கண்டிஷன் சார். அப்புறம் வந்து நீ தாராளமா தண்ணி அடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வீடு கிடைக்குமோ கிடைக்காதோ ஒரே டென்ஷனா இருந்தது. உடனே போய் ஒரு லார்ஜ் அடிச்சிடுறேன். ஆனா போதையோ வாசமோ வெளியில் தெரியக்கூடாது. எனக்கு சுமார் கூட வேணாம் சார். நீங்க தேர்ட் கண்டிஷன் சொல்லுங்க சார். நீ தாராளமா லவ் பண்ணலாம். போடாடே போடாடே. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் கண்டிஷன்ல இதான் சார் சூப்பர் கண்டிஷன். என் வயசுக்கேத்த கண்டிஷன். அங்க என்ன பாக்குற? லவ் பண்ணலாம்னு சொன்னீங்களே. ஆனா இங்க இருக்கிற பொண்ணுகளை பூரா நீ தங்கச்சியா நினைக்கணுமே. சார் நான் கொஞ்சம் பெர்சனாலிட்டியான ஆள் சார். அதை நாங்களே சொல்லணும். இப்ப பர்சன் நல்லா டெவலப் ஆயிருச்சு. ஆமா சார், அந்த பொண்ணு என்ன லவரா ட்ரீட் பண்ணிட்டானா? நீ சொந்த அண்ணனா இருந்தா உனக்கு அட்வைஸ் பண்ணுமியா? பிரதரா சாரி, வெரி சாரி, என்னால முடியாது. அப்ப வெளியில போ. சார் நான் அந்த பொண்ணுக்கு ஃபாதராவே மாறிடுறேன்னு சொல்ல வந்தேன் சார். சார் வீடு மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார், தயவுச்சு கொடுங்க சார். கண்டிஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு. அட்வைஸ் எல்லாம் கண்டிஷன் நல்லா புரியுது சார். ஆனா அந்த கண்டிஷன் போட்ட பிரசிடென்ட் அவர் தான் புரிஞ்சுக்க முடியல. அவரை நீ புரிஞ்சுக்க முடியாதியா? அவர் புரியாத புதிர. அந்த புரியாத புதிரை தான் நான் பார்க்க விரும்புறேன் சார். அந்த ஈர வங்கத்து கூட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஒரு கட்சியில சேரும் போது வெளியே போகும்போது திரும்பி வந்து சேரும் போது தொமீர் பரம்பரையா இருக்கீங்க. பஞ்சாப்ல வேலை பாக்குறது, இங்க இருக்கு வாடகை வீடு. பினிஷ் பண்ணிக்கிறேன் சார். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கேஷியரா வேலை. கேஷியரா? பேச்சலரா ஃபேமிலி மேனா? இப்ப பேச்சலர் தான். அடுத்த மாசத்துக்குள்ள எப்படியும் ஃபேமிலி மேன் ஆயிடுவேன். வீடு வாடகை தர. தேங்க்ஸ். நான் அடிக்கடி மேல பாக்குற வேலை வெச்சுக்காத. ஏன்? வாயில வெந்த நீ ஊத்திடுவாங்க. ஹலோ பிரதர்ஸ். அடுத்த பாட்டி வந்துச்சா? ஐயா மகாராஜா, எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது.
ஏதாவது பிச்சை போடுங்களேன் சார் இவனுக்கு நீங்க கண்டிப்பா பிச்சை போட்டே ஆகணும் இவனுக்கு உண்மையிலேயே ரெண்டு கண்ணு தெரியாது சார் அது எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற உங்க போய் மகராசிங்கறான் கிண்டலா இல்ல சும்மா ஜாலிக்கு சரியா நான் உனக்கு எவ்வளவு பிச்சை போடுறேன் எதிர்பார்க்கற வழக்கமா எல்லாரையும் மாதிரி 50 காசு 1 ரூபாயின் போடாம பக்கத்துல இருக்க வேண்டிய கடன் வாங்கியாது ஒரு 5 10 போட்டு உங்க பிச்சை காப்பாத்திங்க பிச்சை போட்டு என் பிரஸ்டீஜ் காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்ல ஒரே 1 ரூபாய் போறேன் ஸ்டாப் இட் ஏன் திடீர் நாய மாறணும் கேளுங்க பிச்சை ஏடா காதை ரொம்ப ஷார்ப்பா தீட்டி கேக்குற என்ன விஷயம் காஷ் பேக் உனக்கு அந்த சனி எல்லாம் வேற இருக்கா ஏன் இருக்கூடாதா வெள்ளிச்சடங்குகள் கொண்ட தமிழ் மகள் நடந்து போவதை என் காதார் கேட்டேன் அது தமிழ் மகள் இல்லடா மார்வாடி மகள் காதல கேடா சேட்டப்பா பின்னி போடுவா என் அறிவு கட்ட நிறைய ஐயாவுக்கு லேசில மனசு வராது அவரே மனசு வந்து உன் தட்டுல 1 ரூபாய் போடலான்னு பார்த்தா அதே என்ன வேணாங்கிற என் வெள்ளி தட்டுல அந்த கேவலமான 1 ரூபாய் காசு லொடக்குன்னு விழுந்து அந்த வெள்ளி கொலுசோட சத்தத்தை கெடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் டேய் காலங்காத்தால வந்து அனாவசியமா டார்ச்சர் பண்றீங்க மரியாதையா ஓடி போயிடுறா டேய் சார் அனாவசியமா கொலகாரனாக்காதீங்க டேய் இவர் கொண்டு வர்றா இவர் உன்னை கொண்டு வாரு சார் விடுங்க சார் உங்க பிரச்சனைக்கு ஏன் சார் என்ன கொலகாரனாக்குறீங்க நான் இவனை கொண்டு நாயில ஜெயிலுக்கு போகணும் இது எப்படி ஹலோ பக்ரியா பக்ரி சொல்லு பக்ரி அதுவா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ இப்ப என்ன பண்ற நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற இந்தியன் பேங்க்ல போய் ஒரு 25,000 டிரா பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற மந்தவெளி இந்தியன் பேங்க்ல போய் ஒரு 25,000 போட்டு அப்படியே அங்க இருந்து வெஸ்ட் மாம்பலம் இந்தியன் பேங்க் போய் ஒரு 25,000 போட்டு எது ஆடிட்டா இன்கம் டாக்ஸா ஐயோ சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா பேங்க் ஆஃப் பரோடால போய் ஒரு 50,000 டிரா பண்ணி அட்வான்ஸ் டாக்ஸை கட்டிடு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை என்ன நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நானா இங்க ஒரு சில்லற பிச்சைக்காரன்ட்ட மாட்டிட்டு இருக்கேன் இது நீ கார் எடுத்துக்கிட்டு அபார்ட்மெண்ட் வந்துரு டேய் நம்ம அபார்ட்மெண்ட் இல்லடா இது இங்க இது பேர் என்னப்பா டீசன் டீசன் டீசன்ட் அபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு டப்பா அபார்ட்மெண்ட்ல குடி இருந்துட்டாங்க ஸ்ட்ரீட்டா ஸ்ட்ரீட் ஏய் உன்கிட்ட கேட்னா இந்த செல்லர்ல பேசுறீங்க பில் அதிகமாகுமேனு அத பத்தி நான் கவலை பண்ண தூயவன் தருவாப்பா இந்த டாடா எஸ்டேட் டாடா சுமோ கிரீன் கலர் ஜென் அதெல்லாம் எதை எடுத்து வர வேண்டாம் நேத்து வாங்கின ரெட் கலர் சியோல எடுத்துட்டு வா அப்பதான் நீ சீக்கிரம் வந்து சேர முடியும் உங்ககிட்ட பிச்சை எடுத்த நேரம் நான் மறுபடியும் பிளாட் பார்த்துக்கே போயிருக்கேன் நீங்க இன்கம் டாக்ஸ் அட்வான்ஸ் டாக்ஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கீங்க ஆமா நானும் உங்க டைம் பேசி ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆமா அதனால உங்களுக்கு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன் போடுங்க டீசன்ட் அபார்ட்மெண்ட் பேர் வச்சுட்டு இந்த மாதிரி இன்டீசன்ட் ஆளுங்க உள்ள விட்டுட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கல முதல் கையாடு நீ யார இதுக்கு ஒரு முடிவு தெரியல நான் கன்சூமர் கோர்ட் போக வேண்டியிருக்கோம் சார் கன்சூமர் கோர்ட் போறாரம்மா அனுப்பு மிஸ்டர் ஆரோக்கியசாமி சார் கடைசியா நீங்க எப்ப வாடகை கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு நினைவு தெரிஞ்ச நினைவு வாட தெரியல நீ கன்சூமர் கோர்ட் போவியா ஏண்டா காலங்காத்தால ஒரு அன்னக்காவடி நாய் பிச்சை எடுக்க வந்துட்டு அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணுங்குது நீ நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வாடகை கொடுக்காம கன்சூமர் கோர்ட் போகணுங்க அது என்ன டென்னிஸ் கோர்ட்டா அந்த காமௌண்ட் நாய்க்கு எலும்பு போட்டு 10 நாள் ஆச்சு ஒரு அப்ப இருந்து ஒரு எய்மோட பாத்துட்டு இருக்கேன் ஒரு விசில் அடிச்ச கடிச்சு போறேன் ஓடி போறேன் போடா நாய்க்கு வயிற்று ஒண்ணுடா உன்னை பிரதர் டேய் நீ என்ன போலங்கிறத எப்படி போறது கார் இங்க வர சொல்லிட்டோம்ல என் தோழன் பக்ரி ரெட் கலர் சியாலோட இங்க வருவான் மன்மதன் கார்னர்ல கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கார் அங்க வர சொல்லுங்க நானே வண்டி வந்து நேரா மாறு சுடிக்க அனுப்பிச்சு வச்சுறேன் எப்படி இருந்தாலும் நான் உன்னை கொல்ல போறேன் பாடி ஜிஹெச்ல தானே வைப்பாங்க எதுக்கு போஸ்ட்மார்ட்டம்
போட்டுக்கோ Yes. In the 4D. First right. Thank you, sir. Sorry, auntie. Yare? நீ யாருமா? உள்ள வேணா. சந்திரு இல்லைங்களா? அவன் வெளியில போயிருக்கான். எப்ப வருவார்? இது பாருமா, நான் சந்திரோட அம்மாதான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சந்திரமா, லேட்டா எடுத்து நேத்துதான் உலாத்துல அரைச்சேன். காயத்ரி அத்திமேர் நன்னா இருக்காரா? ஆத்துக்கு லெட்டர் போட்ட, ரிப்ளையே வரல. மறந்துட்டாளா? மாமிக்கு சுகர் கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கு? எக்ஸ்ரே எடுத்தா? ஈஸ்வரா, ஆமா, அந்த அசன் எப்படி இருக்கா? அதான் உன் அண்ணன். அவ கிராஸ் மேரேஜ் பண்ணிட்டது நேக்கு பிடிக்கல. காயத்ரி, நோக்கு பிடிச்சிருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் காயத்ரி இல்ல, கவிதா. ஆ, கவிதாவா? சாரிடிமா, அசப்பல எங்க அத்தின் பேர் டாக்டர் மாதிரி இருக்கியா? நீக்கு ஒண்ணு புரியாம போயிடுத்து. நோக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே. பாக்கியம், ஆத்துல நிறைய வேலை இருக்கு, கொட்டிண்டு கூட. நீக்கு தெரியும் நீ காயத்ரி இல்லன்னு. ப்ராப்ளம் சந்துரு? சந்துரு வேதா? கவிதா? ப்ராப்ளம் சந்துரு. அண்டர்ஸ்டுட்? சாரிடி பாக்யோ, மாமா ஜாகிங் போயிருக்க, நோக்கு ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். ஒரு டம்ளர் சுகர் கூட. எந்த ஊரு, எப்படி ஏமாத்த? பாக்யோ, கவிதாவை யாருன்னு நோட்டீஸ் பண்ணவே இல்லையே. தெரிஞ்ச பொண்ணுதான். தெரிஞ்ச பொண்ணைய வாசலை வச்சு யாருன்னு கேட்ட? நியூஸ் வந்துருது பாக்யோ, நீக்கு எல்லாம் தெரியும்டி. கவிதா ப்ராப்ளம் சந்துரு, சந்துரு ப்ராப்ளம் கவிதா. ஐ கேன் டூ இட். பாலாஜி சார், இந்தா. என்னங்க சார்? வெச்சிக்க பாலாஜி. இல்ல சார், நான் மீட்டர் மேல வாங்குறதே இல்ல. அட வெச்சிக்கன்னு சொல்றல. சரி சார். சரி வரேன். தேங்க்ஸ் சார். அடே மோனிகா, டேய், இன்னைக்கு உனக்கு புல்லு இல்லடி. புல்லு உன் மாமனுக்கு புல்லு. தூள் கிளப்பலாண்ணா. Thank you.
குட் மார்னிங். அம்மா என்னடா அங்க யார் வந்திருக்காங்க? ஒரு தங்கை. ஓ வா. நீங்க? என் பேர் சந்திரமோகன், மெட்ராஸ் இருந்து வரேன். ராமலிங்கையா சொல்லி. ஓ வாங்க உள்ள வாங்க. தேங்க் யூ. உட்காருங்க. சரிங்க. உன் பேர் என்ன? மீனுக்குட்டி. என்ன படிக்கிற? பிளஸ் டூ. ஓ பிளஸ் டூவா? நல்ல படி. என்ன என்னங்க? அது இருக்கா உனக்கு? சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதான் சொல்லிருக்கல. எதுவா இருந்தாலும் பத்து நிமிஷம் கழிச்சு வந்து சொல்லு. போ. ராமலிங்கியா சொல்லி அனுப்பிச்சு அவர் வந்திருக்காரு. ஓ ஆமா. இத முதல்ல சொல்லி தெளிக்க வேண்டியதானே? எங்க நீங்க சொல்ல விட்டா தானே? கதை தானே சொல்லணும். மாமா சொல்றேன். என்ன? ஹலோ ஹலோ வாங்க. நான் பிரகாஷ், கவிதாவோட அண்ணன். உட்காருங்க. ஜேர்னி எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சொல்லி தான் நானே வந்து பிக்அப் பண்ணிருப்பேன். என்ன அதுக்குள்ள அங்கிள் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா? தம்பி அப்பா வணக்கம். உட்காருங்க. வணக்கம். ராமலிங்கையா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. வாட் அ கிரேட் பர்சன். நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு முழு காரணமே ஐயா தான். ஏய் வா. யார் தெரியுமா? சார் தான் மாப்பிள்ள. வாவ் சூப்பர். ரொம்ப ஹோம்லியா இருக்காரு. நைஸ் மீட்டிங் யூ. பயப்படாதீங்க, உன்ன நான் இல்ல. கவிதாவோட ஃப்ரெண்ட். அப்பா அம்மா ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. இவளுக்கு எல்லாமே நாங்க தான். பயந்து போயிட்டேன். நல்லவேளை உடனே சொன்னீங்க. ஏ முன்னாடி சொன்னா பயந்துக்க மாட்டீங்களா? டேய் அண்ணி, இன்னைக்கு சமையல் நீங்க தானா? மாப்பிள்ள சார் நல்ல மாட்டிக்கிட்டார். கவிதா, நான் சொல்லல, மிஸ்டர் சந்திரமோகன் இவர் தான். ஹலோ ஹலோ. இப்பயே நல்லா பாத்துக்கோ, அப்புறம் கண்ணு சல்ல மூக்கு சல்ல சொல்லக்கூடாது. ஏ ஆளு கருப்பு தான், ஆனா கலக்கலாவே இருக்கல்ல. ஏ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓகே ஓகே ஓகே. தண்ணி கொடுங்க. உங்களை யாரும் நினைக்கிறாங்க? தண்ணி ஊத்து. நான் ஊத்துறேன். பாத்து பாத்து. ஏ மீனு, என்ன இது அறிவில உனக்கு? பரவாயில்ல விடுங்க, சின்ன குழந்தை தானே. சாரி சார். அப்பா நான் எந்திரிச்சுக்கிறேன். இது ஒண்ணும் அப்பாக்கு சொன்ன மாதிரி தெரியல, வேற யாருக்கும் சொன்ன மாதிரில இருக்கு. பேசுன மாதிரி பர்வதி டவல் எடுத்து கொடு. வாங்க உட்கார. எதுக்குடாது? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மாப்பிள்ள வந்திருக்காருல, அவர் விருது போட வேண்டாமா? சின்ன கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, நான் இப்பவே போகணும். ஒண்ணும் பேசக்கூடாது. மத்தியானம் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். அப்புறம் நம்மள குறை சொல்லக்கூடாதுல்ல தம்பி. அப்புறம் என்னை பத்தி சொல்லணும்னா, நான் ராமலிங்கியா உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு. கவிதாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு? அப்பா நான் போயிட்டுறேன்ப்பா. நீங்க பாருமா, மோகனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். அப்புறம் நீ தான் சொல்லணும். நீங்க முடிவு பண்ணா சரிதான்ப்பா. ஆனா கல்யாண பத்திரிக்கையில அவ பேருக்கு வேணா டிகிரி வரணும்னு ஆசைப்படுறா. என்ன பாக்குறீங்க? படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்ல வரா. எப்ப முடியும்? இன்னும் ஆறு மாசம் தான். மேரேஜ் முடிஞ்சதுனா காலேஜ் கட் ஆயிடும். அப்ப காலேஜ் முடியற வரைக்கும் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணலாம்ல. Girls, எல்லாரும் இங்க வாங்க. ஒரு குட் நியூஸ். என்னடி?
என்ன சொல்ற? இன்னைக்கு எல்லாருக்கும் காலேஜ் கட். எதுக்கு? பம்பர் ட்ரீட். எங்க வேணா போலாம், என்ன வேணா சாப்பிடலாம். இந்த தேவதைக்கு நல்ல தேதி வச்சாச்சு, இவ தாவணிக்கு இப்ப லீவ் விட்டாச்சு. ஒரு பெரிய கல்லு கடந்துச்சு, நான் தான் கஷ்டப்பட்டு தூக்கி ஓரமா போட்டேன். பரவாயில்லையே, இன்னும் என்ன கேட்க மாட்டேங்கிறீங்களா?
சொல்லு. ஒருத்த ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தான், போற வரம் யாருமே கண்டுக்கல. நான் கஷ்டப்பட்டு தூக்கி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்தேன். அப்படியா? ஆமா. ஐயோ, அவன் எப்படிடா அடிபட்டான்? நான் கள்ள தூக்கி போட்டேன்ல, அது அவனாலதான் உழுந்துருச்சு. இங்க வாடா. முனுசாமி. அவன் யாரா? முனுசாமி என் கொள்ளு தாத்தா தான். அந்த ஆள ஏன்டா இப்ப வைக்கிற? அவன் பிறக்கணும் எங்க தாத்தா பிறந்திருக்க மாட்டான், என் தாத்தா பிறக்கணும் எங்க அப்பா பிறந்திருக்க மாட்டான், எங்க அப்பா பிறக்கணும் நான் பிறந்திருக்க மாட்டேன், உங்க அடி வாங்கிருக்க மாட்டேன்ல. போடா போடா. போடற்க போட்டபின் நிற்க கல்லில் சுட்ட வடை. என்னடா அது? திருக்குறள் தான். திருக்குறள்? ஆமா. வைத்தீஸ்வரன் கோயில போய் ஏற்றுச்சுவடி பார்த்தேன், அதுல போன ஜென்மத்துல நான் தான் திருவள்ளுவரா பிறந்திருந்தேன்னு எழுதியிருக்கேன். கும்பிடுறேன்டா. கும்பிடுறண்டா. கும்பிடாத கும்பிட்டோர் எல்வாழ்க்கை, மண்ணடியில் பெய்த மழை. போய் தொல்லடா. ஆமா, உங்களை விட புத்திசாலியா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? மீன் ஓடனா கூட்டு வரப்ப என்னங்க யோசனை? கவிதா கல்யாணம் போதும் சந்தோஷப்பட்டோம், ஆனா இப்ப கவலையா இருக்கு. அடுத்த வருஷம் இதே நேரம் அவன் புருஷன் வீட்டுல இருப்பாள். பொண்ணா பிறந்தா இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இப்ப நான் இல்ல. இத சந்தோஷமா சொல்றியா இல்ல வருத்தமா? ஐயோ, நான் சந்தோஷமா தாங்க சொன்னேன். நீ இங்கே இருந்தா போய் பார்த்து வரேன். வரக்கூடாது.
கவிதா என்னம்மா என்னாச்சு என்னாச்சுமா என்னப்பா என்னாச்சு ஏன் அழறா அந்த கண்டாவி அவ கட்டி கேளுங்க என்னடா வளர்ற நான் ஒன்னும் வளரல நடந்த கூத்த சொல்றேன் எவ்வளவு ஒருத்த போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அவனை கண்டபடி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான் அதுவும் கோயில வச்சு சத்தியமா இல்லப்பா என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி எல்லாம் பேசுறாரு என்ன ஏதுன்னு கேட்க யார சொல்லல என் கண்ணால நிறுத்த எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு கோவப்படுறது புரிஞ்சுக்காம பேசுறது இதுவே பழப்பா போச்சு உனக்கு விசாலம் கூட்டுப்போ என்னடா நடந்தது நடந்தது இருக்கட்டும் முதல்ல அவகிட்ட அவன் யாருன்னு கேளுங்க அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா அண்ணா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு எனக்கு புரியல எனக்கும் புரியலப்பா இவ்வளவு இப்படி பண்ணான்னு அவளை பத்தி நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பு கவிதா வேற ஒருத்தன அப்ப நான் கோபுரன்னு குத்த சொல்றீங்களே நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா முடியும் அவ அப்படி நடக்க மாட்டான் அவ ஏறப்பா அப்ப நானு நடந்த விஷயத்தை விசாரிக்காம பேசுறது நல்லது இல்ல பாத்தானா பைத்தியக்காரனா அப்பா கவிதா நான் இன்னைக்கு கண்ணி அடிச்சிருக்கேனா அவளை பத்தி யாராவது அப்படி சொல்லியிருந்தா கூட நான் ஷூட் பண்ணிருப்பேன் பாருங்கப்பா ஆனா இதை நான் கண்ணால பார்த்தேன் அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாளேப்பா தப்பு பண்ணவங்க அதை மறைக்கத்தான் பாப்பாங்க நான் சொல்றத சொல்லிட்டேன் நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் என்னமா இதெல்லாம் என்னால எதையுமே நம்ப முடியல மாமா ஹலோ நரேனி சொப்னா எங்க இத கொடுக்க கவிதா சேச்சியா ஹலோ சொப்னா நான் கவிதா பேசுறேன் ஆ சொல்ல கவிதா நான் சொல்றது நல்லா கேளு சுசீந்திரன் கோயில்ல வச்சு அண்ணா ஒரு ஆள் அடிச்சு போட்டாரு நீ உடனே போய் அவரை காப்பாத்து யார் அவரை எது கடிச்சாரு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இப்ப எங்க இருந்து பேசுறேன் வீட்ல இருந்து தான் பேசுறேன் என்னால இப்ப வெளியே வர முடியாத சூழ்நிலை உடனே எனக்காக போய் ஹலோ பெரிய ப்ராப்ளம் இல்ல அர்ஜென்ட்டா அந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க கவிதா எல்லாரும் வெயிட் பண்றாங்க சாப்பிடவாமா இல்லண்ணே எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிடுறேன் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் போக போக சரியாயிடும் சாப்பிடவாமா Thank you.
ஹலோ நந்தி நான் சொப்னா பேசுறேன் அண்ணா கிட்ட கொஞ்சம் பேசணும் யாரு சொப்னா சொல்லு அண்ணே அந்த ஆள் ஒரு அப்பாவி அநியாயத்துக்கு போட்டு அடிச்சிருக்கீங்க நம்ம கவிதா வந்து முன்ன பிற பார்த்துட்டது கூட கிடையாது நான் நேர்ல வந்து பேசுறேன் நீங்களும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க என்னென்ன லைன் கட் ஆயிடுச்சா இல்ல உனக்கு அந்த வீட்டுக்கு வரவு கட் ஆயிடுச்சு அவங்க அண்ணா கிட்ட பேசிட்டீங்களா ட்ரை பண்ணேன் கிடைக்கல நீங்க எங்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ் இத முதல்ல சாப்பிடுங்க நோ நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கவிதாவே அண்ணன் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்காரு இத கேக்க போய் என்னைய கோச்சிட்டாரு நான் வேணா உங்க கிட்ட பேசி ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நீங்க என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்க நிலைமையில இல்ல தானா சரியாயிடும் இன்ன இந்த மாத்திரை சாப்பிடுங்க நான் கண்டிசாமிடா என்னைக்கு இருந்தாலும் மல்லாடி உன கூண்டுக்குள்ள போட்டு அடிப்பான்னு எனக்கு எப்போ தெரியும் அதே போல நடந்து போச்சு தம்பி நக்கலா என்னது ஸ்வீட் எடுத்துக்கோ எதுக்கு எனக்கு குழந்தை வந்துக்குது அம்மா குழந்தை உனக்கு பிறந்துச்சா இல்ல ஊரானுக்கு பிறந்ததா நான் இப்ப என்னடா தப்பா கேட்டுட்டு குழந்தை உனக்கு பிறந்துச்சா இல்ல ஊரானுக்கு பிறந்தானு கேட்டேன் என் பொண்டாட்டி படித்தான் அந்த பத்தினிடா தெய்வம்டா நான் கையால வரணும்னா நீ தப்பா புரிஞ்சுகிட்டடா உனக்கு பிறந்ததுன்னா ஆம்பளை குழந்தைடா பிறந்து உங்க கூடவே இருந்த கடைசி காலத்துல உனக்கு கொல்லி வைக்கும் ஊராளுக்கு பொறுத்ததுனா பொம்பளை குழந்தைடா கல்யாணம் கட்டா வேற வீட்டுக்கு போயிரும் அந்த அர்த்தத்தை தாட்டா சொன்னேன் அண்ணே உங்க வார்த்தை நான் புரிஞ்சுக்காமலே உங்களை அடிச்சிட்டேனே என்ன மன்னிச்சிருங்க அப்ப நான் காலேஜ் போயிட்டு வரேன் காலேஜுக்கு சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன்பா டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு ஒண்ணும் இல்ல வா வெளியில போய் பேசலாம் அவர் யாரு என்னன்னு டீடைல்ஸ் தெரிஞ்சுதா இண்டலா நீ சொல்லிதான் அவர் இங்க அட்மிட் பண்ண இப்ப நீயே யாருன்னு கேக்குற சரி சரி அவர் பேர் சந்துரு ஊர் மெட்ராஸ் பிஜி முடிச்சுட்டு இப்ப செப்பக்கலை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் அவர் எடுத்த போட்டோகிராஃப்ஸ் பாரு பாவம் அன்னைக்கு கூட சிலையை தான் போட்டோ எடுத்துறான் அண்ணன் உன்னதான் போட்டோ எடுத்ததா நினைச்சு போட்டோ அடிச்சிட்டாரு எவ்வளவு அழகா இருக்கு நேர்ல பாக்குற மாதிரியே இல்ல ஏய் விசிட்டிங் கார்டு பாரு ஆளும் டீசன்ட் தங்கி இருக்கதும் டீசன்ட் அபார்ட்மெண்ட் தெரு பேரு தூய்மை தெரு ஏரியா பேர் பாத்தியா கொலகார பேட்டையா நீ எதுக்கு ஃபீல் பண்ற அண்ணன் என்ன பேசினாலும் நீ பதில் பேசாத காலேஜ் போ நான் அப்புறம் வீட்டுக்கு வரேன் அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லுங்க ஓகேவா செடியை நட்டு வச்சா மட்டும் போதுமா அதுக்கு தண்ணி ஊத்த வேண்டாம் பாரு எப்படி வாடி கிடக்குன்னு அட பாவி இது ஏன்டா புடுங்கல சும்மா பாத்துட்டு பேசக்கூடாது தண்ணி ஊத்தாமலே எவ்வளவு பெரிய பேர் விட்டுருக்கோம் கருமம் உன்னை எல்லாம் இங்க பாருங்க யோசிக்காம எதையும் பேசக்கூடாது
விவசாயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது நீ ஒரு நம்பிக்கை வைக்க கத்துக்கணும். முதலாளி, இதுக்கு மேல இருந்தாலும் புத்திசாலி நம்பினீங்க, நான் வேலையை விட்டு போயிடுவேன். போயிடுவேன் தம்ப. ஏப்பா பிரகாஷ், இவ காலேஜ் போல எங்க போயிட்டு வரான் அவகிட்டே கேளுங்க. ஆமா நான் ஹாஸ்பிட்டல் தான் போனேன். ஆனா நீங்க நினைக்கிறீங்களே அது மாதிரி இல்ல. இவர் அடிச்சு போட்டுட்டு வந்தார்ல ஒரு ஆள, உயிரோட இருக்கார செத்தாரன்னு பாக்க போனேன். வாங்க, என்ன அப்படி பாக்குறீங்க, உட்காருங்க. டாக்டர் கிட்ட பேசிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, ட்ரீட்மெண்ட்டை மெட்ராஸ்லேயே போய் கண்டிப்பிடலாம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே இங்கே தங்கியிருந்தேன்னா உங்களுக்கும் பிரச்சனை, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை. அதனால தான் உங்கள் ஃப்ரெண்டு அவங்க பேர் கவிதா, ஆ அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ரூட்டை இறக்காம விட மாட்டேன், நீ எங்க இருக்குன்னு பார்த்துறேன். கன்னிசாமினா என்னடா ஒரு விடுக்காத பதில் சொல்றியா? அதனால எனக்கு வேண்டாம் லாபம். ஓ லாபம் தான் தான் வருவீங்களா? ஆமா நான் போற விடுகாதில்ல, நீ ஜெயிச்சா உனக்கு 100 ரூபாய் தரேன், நான் ஜெயிச்சா நீ எனக்கு 50 ரூபாய் கொடுத்தா போறோம். என்னடா அநியாயமா இருக்குது, ஆனா விஷயமா நீ 50 ரூபாய் ஆசைப்படுற? கன்னிசாமினா நீ முட்டாள், நான் புத்திசாலி. விடுகாத போட்டுமா? வேண்டாம் நானே போடுறேன். அப்படின்னா பெருசா போறப்பட போறப்படு. 7 மூக்கு, 9 முக்கா கண்ணு, 6 கால் வாய், 13 காது உள்ள மிருகம் எது? உன்னிட்டு சொல்ல கேட்டுக்க. 7 மூக்கு, 9 முக்கா கண்ணு, 6 கால் வாய், 13 காது உள்ள மிருகம் என்ன சொல்லு? சொல்றா சொல்லு 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 சொல்லு. ஏய் சொரியாம சொல்லுடா. சொல் சொல் சொல். எனக்கு தெரியலங்க. 100 ரூபா கொடு. உடுறா. அந்த மிருகம் நான் ஒரு ஏற்றுப்பு சொல்லிட்டு பாக்குறேன். கையாடு இந்த 50 ரூபா எனக்கு தான் தெரியாது. இந்த காசு எப்படியாவது புடுங்கணும். ஏ கண்ணிசாமி பார், நானும் அறிவாளிதான், நீயும் அறிவாளிதான். இப்ப வந்து நீயும் முதலாளிட்ட போய் சொல்லுவ, நானும் முதலாளிட்ட போய் சொல்லுவேன். ரெண்டு பேர்ல யாரு பெரிய பொய்க்காரன்னு ஒரு போட்டி வச்சிருவோமா? நல்லா கண்ணை தீட்டிக்க. ரெடியா? ரெடி. அதோ பார், 82 கிலோமீட்டருக்கு அண்ணாட ஒரு மலை. ஆமா பெரிய மலை. அந்த மலைக்கு அடிவாரத்துல ஒரு புல்ல ஒரு மலைஞ்சிருக்கா. கோர புல்ல நுனிகோட லேச வாடி இருக்குது. அந்த பிள்ளைக்கு கீழே ஒரு சித்தர் முனியர் தான். இனிமே வாழ்க்கை பூரா உங்ககிட்ட நான் பந்தியத்துக்கே வர மாட்டேன். வெளியில போன்னு சொன்னா தான் போவீங்களோ? அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் பேசி பேசி ஒருத்தி குட்டிச்சாரா கிட்டல்ல, இனிமே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. பொண்ண சுதந்திரமானவன் நினைச்சேன்,
ஆனா இப்பதான் தெரிது நீ தந்திரமானவன். உன்னை உள்ள விட்டா என் வீட்டு மனம் வெளியில போயிடும். போகடி போ. Get out! ஒரு வழி பிறக்கும் இல்லாட்டி நாமளே பேசிட்டு வேண்டியதுதான். சரி உடனே சந்துக்கு லெட்டர் போட்டு வரவழைக்கிறேன். திரும்ப திரும்ப கவிதாவை பத்தி பேசுறத விட்டுட்டு ஆக வேண்டியத பாப்போம். மோகனுக்கு ஒரு போன் போடேன். ஹலோ மோகன் சாரா, நான் பிரகாஷ் பேசுறேன். அப்பா உங்ககிட்ட பேசணும்னாரு, கொஞ்சம் லைன்ல இருங்க. ஹலோ. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன அங்கிள், வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. வயசாச்சுல, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனால உங்க கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம்னு பாக்குறேன். ஓ அங்கிள், கவிதை கிட்ட பத்தி பேசுனீங்களா? அவ என்னப்பா சொல்ல போறா? கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ணிட்டா போச்சு. ஓகே ஓகே அங்கிள். அப்ப சரி தம்பி, நான் பிரகாஷ் அனுப்பி வைக்கிறேன். ராமலிங்கிட்ட கலந்து பேசி உடனே ஒரு நல்ல தேதியா முடிவு பண்ணுங்க. அதெல்லாம் வேணாம் அங்கிள், நானே ஒரு கேஸ் விஷயமா கன்னியாகுமரி வர வேண்டியிருக்கு. வரதுக்கு முன்னாடி ஐயாவை பார்த்துட்டு தேதியோட வந்துடுறேன். சந்தோஷம் தம்பி. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். மாப்பிள்ளையா அன்னி கோயில வச்சு அவனுக்கு அசிங்க சிங்கமா போசலாம் கொடுத்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுல எல்லாருக்கிட்டயும் லவ்ல லவ்லன்னு சொல்லிட்டு சொப்னாக்கு போன் பண்ணி அவனை காப்பாத்து காப்பாத்து கெஞ்சினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? காலேஜுக்கு போற மாதிரி போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க கூட இருந்தே, அதுக்கு என்ன அர்த்தம்? கேளுங்கப்பா கேளுங்கம்மா. அண்ணா நான் சொல்றது புரிஞ்சுக்க, எதாச்சும் நடந்ததுக்கு என்னென்னமோ அர்த்தம் கண்டுபிடிக்கிறியே. ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லு, ஒத்துக்கிறோம். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப லவ்ல லவ்லன்னு சொல்லிட்டு எங்களையும் முட்டாளாக்கிட்டு கட்டிக்கு போற மாப்பிள்ளை முட்டாளாக்கிட்டு அவங்க கூட ஓடி போயிடலான்னு பாக்குறியா? அப்படிதான் போவேணா, உங்களால என்ன செய்ய முடியும்? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?
எப்ப அந்த வார்த்தையை சொன்னாலும் அவ என் பொண்ணு இல்ல. அவ நம்ம பொண்ணு. மாமா கவிதா. இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்க. எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியறது இல்ல. அவன் மழையை நினைச்சிட்டு இருக்கா. போய் கூப்பிடுங்க. உள்ள வாடி அடல் புரியாது. என்ன வீடுங்க உங்க அப்பா பத்தி தெரியாதா? வாடி கவிதா உள்ள வாமா. அப்பா இந்த கோவத்துல சொல்லிட்ட. என்னங்க 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 நம்ம பொண்ணு மழையில நினைதுங்க. போய் கூப்பிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க அடம் பிடிக்காத உள்ள வாமா. என்னங்க மாமா கவிதா மழையில நினைஞ்சிட்டு இருக்கா வந்து கூப்பிடுங்க மாமா. இல்லம்மா அவ நம்ம பொண்ணு இல்ல. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வெளியே கிடக்கிறது நீங்க 20 வருஷமா பாசத்தை கொட்டி வளர்த்த பொண்ணு மட்டும் இல்லைங்க ஐயா. காலங்காலமா கட்டி காத்த நம்ம குடும்ப கௌரவம். கூப்பிடுங்க ஐயா கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஐயா. நம்ம கவிதா மாவ கூப்பிடுங்க ஐயா. வாங்க மாமா கூப்பிடுங்க. வாங்க வாங்க. கவிதா 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 ஐயோ கவிதா இவ்வளவு நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா? அப்படியே அப்பா மனசு மாச கணக்குல கப்பல்ல சுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வருவாரு. கொஞ்சம் இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் என் புள்ள சொல்லியும் உங்க வீட்டுல நம்பலனா? அதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்ல பாருமா. ரெண்டு நாள்ல சந்திரன் வந்துடுவா. அவன் வந்ததுக்கு அப்புறம் நானும் உன் கூட ஊருக்கு போறேன். உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். இந்தா முதல்ல போய் குளிச்சுட்டு வா. கலிங்கடு போடுவோம். உட்காருங்க.
அட்டோ அட்டோ பார்வதி புரம் வரான் சார். சார் அவர் நம்ம ரொம்ப வேண்டியவர், போற வழிதான், ஏத்திக்கலாமா? அதான் ஏத்திக்கலாம். வணக்கம் சார். வாங்க வாங்க பாலாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஏதோ ஜாதி கலரமா ட்ரெயினை பாதியில் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் பார்வதி புறம் ஆட்டோக்கார ஒருத்தன வர மாட்டேங்கிறா? அவனுங்க கடைகளானுங்க சார், எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வண்டி இருக்குல்ல, வாங்க. ஆமா, பொண்ணு பார்த்துட்டு போனீங்களா, அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்பதானே உங்களை பாக்குறேன், தேதி குறிக்க தான் போயிட்டு இருக்கேன். அப்படியே சார், ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளதான் சார், சொல்லிட்டேன். உட்காருங்க. உட்காருங்க. ஏறுங்க சார். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. டிப்ளமேட்டிக்கா சொல்லாதீங்க, உண்மையிலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இதுல என்ன சார் ப்ராப்ளம்? நானா வண்டி எழுக்க போறேன், குதிரை தானே எழுக்க போகுது. பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. என் பேர் சந்திரமோகன், மெட்ராஸ்ல இருக்க ஆயிரக்கணக்கான வக்கீல்ல நானும் ஒரு சின்ன வக்கீல். போலாமா சார்? ஆ, கிளம்பலாம் பாலாஜி. ஏய் மோனிகா, பேசாம பஸ்லயே வந்திருக்கலாம். ஆமா, நீங்க இதே ஊருங்களா? இல்ல சார், நானும் மெட்ராஸ் தான். ஒரு முக்கியமான விஷயமா இங்க வந்திருக்கேன். ஐ அம் சந்துரு. ஒண்ணு கொண்டு வாங்கி போலயா சார்? முதல்ல தேதியை குறிப்போம், அப்புறம் ஏதாவது வாங்கி கொடுப்போம். என்ன சார், நீங்க ஏதாச்சும் வாங்கிட்டு போனோம் சார். அப்பதான் ஒரு இது கிடைக்கும். எது? அது ஒரு கிக்கு சார். இப்படிதான் எனக்கும் பொண்ணு பார்த்த உடனே அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு மார்க்கெட்டுக்கு போனேன். உங்க போய் பார்த்தா அவளே வந்து எதுக்கு நிக்கிறா? அப்புறம் அப்புறம் விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்கா மாவ வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பாக்குறவ கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அச்சல நான் பெற்றேன் பாரு நிச்சில, நாங்க ரெண்டு பேரும் பின்ன அத எங்கேயும் போய் கொஞ்சில. டாவு டாவு டாவுடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி. காலங்காத்தால அவ வீட்டு முன்னால, காலையில் இருந்து கோலம் போடுகையில் காதுல சவுண்டு கேட்டு நான் இருந்தண்டா, இருந்து பார்க்கையில் ஜன்னல திறந்தண்டா, கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா. அவ என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்த. அப்புறம் கண்ணும் கண்ணும் ஒட்டிக்குச்சு, காதல் வந்து ஒட்டிக்குச்சு. டாவு டாவு டாவுடா டாவில் நாட்டி டையிடா, டாவு டாவு டாவுடா டாவில் நாட்டி டையிடா. சவுத் உஸ்மான் ரோட்டில் லலிதா ஜுவல்லரியில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான், கடையில கட் பீஸ் வாங்கி தந்த, கண்ணுல அளவு எடுத்து ஜாக்கெட் தச்சு தந்த, பேபி தியேட்டர்ல காதல் கொட்ட படம் பார்த்த. அவ என்ன தொட்டா,
நாவல அப்படியா கண்மண் கண்ணு முட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி காவில் நாட்டி தையிடா விதவிதம்மா சோப்பு சிப்பு கண்ணாடி ஏ அக்காம வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு மிஞ்சில நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில அட எங்கையும் போய் கொஞ்சில டாவு டாவு டாவுடா டாவு நாட்டி டையிடா 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 பெரிய நீங்க வரட்டி நான் தானே பே பண்ணிருப்பேன். ஓ அப்படி சொல்றீங்களா? வண்டிக்கு நீங்க கொடுங்க. பாலாஜியோட பாட்டுக்கு நான் கொடுக்கறேன். எப்படி? சரி. இந்த பாலாஜி. இல்ல சார். பரவால எடுத்துக்கோங்க பாலாஜி. Thank you சார். வரேன். ஆ பாப்பா. பை. ரொம்ப தங்கமான மனுஷன். இந்த வீட்டுக்கு மாப்ளே வர போறவர். மோனிகா? சார் நீங்க பொண்ணு பார்க்க தான் போறீங்களா? இது? இல்ல சும்மா ஒரு பேச்சுக்காக கேட்டேன். ஏனா நம்ம வண்டியோட ராசி எப்படி? ஆமா எங்க இறங்கணும்னு சொன்னீங்க? நம்பர் 16 இரண்டாவது தெரு. காந்தி காலனி கலியங்காடு. அம்மா வணக்கம். வாங்க தம்பி உட்காருங்க. கூப்பிடுறேன். வணக்கங்க. வாங்க தம்பி. அங்கிள் ஏமா டிஸ்டர்ப் பண்ணீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உமாதான் அப்படியே படுத்திருந்தேன். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா என்ன அதுக்குள்ள இப்படி அழைச்சு போயிட்டீங்க? இப்ப எவ்வளவோ பெட்டரா இருக்கு. வாங்க. வணக்கங்க. ஹாய் மீனு, ஹவ் ஆர் யூ? உனக்குதான். காபி கொண்டாமா? இங்க வா. புடிச்சிருக்கா? மீனு இந்த பொம்மை பேசும். பேர் கேட்டா பேர் சொல்லும். குட் மார்னிங் சொல்லும். வெக்கப்படக்கூடாது. பேசு மீனு. வாங்க சார். வாங்க. என்ன இனி கோழிகள் எதுவும் இல்லையா? இருந்து சாப்பிட்டு தான் போக போறேன். இதை போய் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். விளையாட்டுக்கு சொன்ன. நீங்க போங்க. நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் ராமலிங்க ஐயா கிட்ட கலந்து பேசினேன். வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த தேதியை முடிவு பண்ணாங்க. இந்த மாசம் 23ஆம் தேதி நல்ல மூர்த்த நாளா? அதை விட்டா அடுத்த மாசம் 14ஆம் தேதி தான் நாள் நல்லா இருக்கு சொன்னாங்க. இதுல எந்த தேதியில வச்சுக்கலான்னு நீங்க தான் சொல்லணும். பிரகாஷ் வந்துடட்டும், பேசி முடிவு பண்ணுவோம். எவனா வண்டிய குறுக்கால் நிறுத்துறத? அதுவும் இல்ல சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் மெட்ராஸ் வந்திருக்கேன். ஏறு பழஞ்சி, இதை வச்சுக்கங்க. வர Thank you.
மெட்ராஸ் வந்துட்டோம் போல இருக்க. சார் இதுவா உங்க வீடு? பேசாமவா. வா. என்ன? கொஞ்சம் இப்படி வாங்கல. ஏன் அங்கிருந்து சொல்லக்கூடாதா? இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? என்ன விஷயம் சொல்லு. கவிதா கடிச்சிட்டாளா? இப்ப போய் இந்த பையனை கூட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு என்ன? இப்போ மாப்பிள்ள வந்திருக்காரு, உள்ள அப்பாவோட பேசிட்டு இருக்காரு. மேலவா. வாங்க மோகன். குட் மார்னிங். சாரி, என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க? இல்ல, ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல, அதான் ஒரு. இல்லப்பா, நம்ம ஃபேக்டரியில புதுசா ஒரு மிஷின் போட்டோம் இல்லீங்களா, அதை பத்தி யாருக்குமே தெரியல, அதான் நான் கூடவே இருந்து எல்லாரும் கைட் பண்ணி. சாரி, லேட் ஆயிடுச்சா? இல்ல, 10 மணிக்கு நான் கோர்ட்டு போனோம், கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. பெட்டி வாங்கி உள்ள. நீங்க வந்த வேலை முடியறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் ஆகும் இல்லீங்களா? ஆமா, எது கேக்குறீங்க? இல்ல, நீங்க போறதுக்குள்ள நல்ல டேட்டா ஒன்று ஃபைனலைஸ் பண்ணுங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. கவிதா இங்க காலேஜ் போயிருக்காங்களா? ஆமா, காலேஜ் தான் போயிருக்கேன். ஓகே, அப்ப நான் வரேன். போயிட்டு சரி. டென்ஷனா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க அவசரப்பட்டதுனால தான் இப்ப இந்த பிரச்சனை எல்லாம். நீங்க கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. கவிதா எங்க? சார், நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? சார், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் என் தங்கச்சி கிட்ட கொடுத்துரு. இன்னமும் நீங்க என்ன தப்பா தான் புரிஞ்சிருக்கீங்க. இதை பத்தி பேசத்தான் நான் இங்க வந்திருக்கேன். உன் பேச்சு எனக்கு வேணாம், என் தங்கச்சி தான் வேணும். எங்கடா சார் மரியாதை? மரியாதை கொடுத்து பேசுங்க. எங்க மரியாதையை கெடுத்த? உனக்கு என்ன மரியாதை? இந்த கை வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அப்புறம் நான் போலீஸ் போக வேண்டியது வரும். போலீஸ் கிட்ட போனா நீதான் மாட்டிக்குவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என் தங்கச்சிங்க சொல்லு. இந்த மிரட்டுறீங்களா? போலீஸ் நீங்க வச்சாலா என்னாலையும் பேச முடியும். வாங்க போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? இறங்க முடியாது. உனக்கு உயிர் வேணும்னா உண்மையை சொல்லு. உண்மை தான் சொல்றேன்.
எனக்கு உன் தங்கச்சிக்கு சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல. என்ன பாக்கியம், இன்னும் போன் ஒர்க் பண்ணலையா? காலையில இருந்து எத்தனை தடவை தான் வந்து கேப்பேன். அவன் எங்க போறேன்னு சொல்லல, நானும் கேட்காம விட்டுட்டேன். அந்த பொண்ணு நிலைமைய பாக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. தைரியமா போ, போன் வந்தா உடனே கூப்பிடுறேன். கவிதா சாப்பிடுவாமா? எனக்கு பசிக்கலம்மா, நீங்க சாப்பிடுங்க. காலையிலயும் அதான் சொன்னேன், மதியானமும் அப்படிதான் சொன்னேன். இப்ப ஏஞ்சி வர போறியா இல்லையா? வா. Thank you.
வந்து உன்னை பார்த்ததுல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்றேன் சொல்லு. இல்ல அதை சொல்ல பயமா இருக்குது. அதான் எப்படி சொல்லு. அதனாலதான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு லெட்டர்ல கொட்டிவிட்டேன். இந்த படிச்சு பாரு. லவ் லெட்டர் கொடுத்தது தப்புதான். அதுக்காக ஏன் இப்படி என்ன அடிக்கிறேன் முட்டாள். நீ கொடுத்தது லவ் லெட்டரா? அண்டை ஆறு ஏழு நாரம் சொல்றேன். பேண்ட் ரெண்டு, சட்டை ஒண்ணு, லுங்கி நாலு, பனியன் மூணு, சட்டி நாலு. லாண்ட்ரி பில் எப்படியோ மாறி வந்துருச்சு. அடுத்த வாட்டி நான் கரெக்டா லவ் லெட்டரே கொடுத்துறேன். ஆனா நீ என்ன அரைஞ்ச விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத. டோன்ட் வரி, சத்தியமா நானும் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். கவிதா, அவ சம்பாதிக்கிற காசுல கார் வாங்குறான், பங்களா வாங்குறான். நான் கண்டதெல்லாம் இதான். சரி, வாங்குறதா வாங்குற, ஒழுங்கா படிக்கிறியா? அதுக்கும் நேரம் இல்ல. நான் ஒண்ணு சொல்லமா, என் பையனை சொல்றேன். உனக்கும் பொழுது போனல, நீ அது படி. படிமா. கவிதா, கொஞ்சம் யாருன்னு பாருமா. யாருமா? லெட்டர் வந்திருக்கு. யாருமா லெட்டர்ல? வடலூர்ல இருந்து ராகவன். என் அண்ணன். கொஞ்சம் பிரிச்சு படிமா. அன்புள்ள பாக்கியத்துக்கு உன் அண்ணன் எழுதுவது. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சந்துருவுக்கு ராணி, ராணிக்கு சந்துருவுன்னு பேசி முடிவு பண்ணிட்டு இப்படி பேசாம இருந்தா எப்படி? உன் மருமக ராணி இத பத்தி அடிக்கடி கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன் வீட்டுக்காரரு கப்பல்ல போன ஆறு மாசம், வந்த ஆறு மாசம்னு நாளை கடத்துறாரு. மாப்பிள்ள எப்ப வேணாலும் வரட்டும். இந்த லெட்டரை கண்டவுடன் நீயும் சந்துருவும் உடனே புறப்பட்டு வரவும். இப்படிக்கு அன்பு அண்ணன் ராகவன். ராணியும் நிறைய படிச்சிருக்கா. கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த காலை நிக்கிறா. இவனடானா ஊரு பூரா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பீடி வாங்க போறேன் பீடி வாங்க போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. அது வீடு இல்லம்மா, பிஹெச்டி. அதான் பிஹெச்டி. பையன் கிடைச்சிட்டான்ல கவிதா, பத்திரமா தான் இருப்பா. அவன்தான். எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறானேம்மா. இல்ல, நம்ம எல்லார்கிட்டயும் பேசி சம்மதம் வாங்கதான் வந்திருக்கான். அவர் அடிச்சு அடியில பயந்து போய் இப்ப இல்லங்கிறான். இது பாருங்க அத்த, அந்த பையன் கிட்ட நல்ல விதமா பேசினா எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். வாங்கம்மா. அம்மா இங்க.
தண்ணி கொண்டா. சரிம்மா. அந்த கையை அவுத்துவிடு. அம்பி, 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 அம்பி. இது. தம்பி, தம்பி. அம்மா என்னம்மா? கால் அவுத்துவிடு. சம்மதத்தோடு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது நினைப்ப விட்டுடுது. நம்பித்தானேப்பா என் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லம்மா. என்னப்பா என் பையன் கிட்ட சொன்ன மாதிரியே என்கிட்டயும் சொல்றியே. சின்னையா வந்தாருமா பிரச்சனை பெருசாயிரும் சீக்கிரம் போயிடும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். ஐயோ என்னம்மா நீங்க போய் என்ன தேடிதான் வந்தாங்கன்னு அவங்க அடிச்சு சொல்றாங்களே. உங்களுக்கு போறதுக்கு சான்ஸ் இல்லை. அவங்கள மறைச்சு வச்சுக்கிட்டு பொய் சொல்லி சமாளிக்கிறதா உங்க வீட்டுல எல்லாரும் நம்புறாங்க. ஒண்ணுமே புரியலையே பிரகாஷ் அண்ணா. என்னடானா அவ இங்கதான் இருக்கான்னு என்கிட்ட வந்து தகராறு பண்றாரு. அப்ப அவ எங்கதான் போயிருப்பா? உங்க வீட்ல போன் இருக்கா? அவுட் ஆஃப் ஆர்டர் ஒரு பிபி நம்பர் இருக்கு. ஹலோ பாட்டி நான் சந்திர தான் பேசுறேன். என்னப்பா சந்திர? ஒரு முக்கியமான விஷயம். எங்க இருந்து பேசுற? சொல்றேன் பாட்டி. என்ன தேடி யாராவது வந்தாங்களா? ஆமாப்பா கவிதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ எதிர்காலமே உன் கையில தான் இருக்கான். இரு இரு உங்க அம்மா கூப்பிடுறேன். வேணாம் பாட்டி நானே கிளம்பி வரேன். அம்மா கிட்ட சொல்லிருங்க வச்சிடறேன். நான் மோகன் ஒரு நிமிஷம்
என்னாச்சு? I'm sorry, இது இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நோ நோ, இதுல கவிதா மேல என்ன தப்பு இல்லை. ரொம்ப நாள் ஒரு பையன் கவிதா பின்னாடி சுத்திட்டு இருந்தான். கவிதாவுக்கு தெரியாது. நடுவில் நீங்க வேற வந்து பொண்ணு பார்த்துட்டு போனீங்களா? முந்தா நாள் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சுசீந்திரன் கோயில் போயிருந்தோம். சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது கவிதா உட்காந்து சார் அவன் கடத்திட்டு போயிட்டான் சார். இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? யாரம்ம அது வந்து இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கு அவரும் கவிதாவோட எதிர்காரம் அதுவும் இல்லாம இந்த விஷயத்தை நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு. இதுல தப்பா நினைக்கிறது என்ன இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருந்தா கௌரவத்தை பார்த்துட்டு நான் சும்மா இருந்திருப்பேனா? என் வைஃப நான் காப்பாத்திருக்க மாட்டேன். வாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா? ஹலோ, நான் அட்வொகேட் மோகன் பேசுறேன். ஓ மாப்பிளையா, எப்படி இருக்கா? நான் சொல்றத முதல்ல கொஞ்சம் நல்லா கேளுங்க. சொல்லுடே. நான் கட்டிக்கப்புற பொண்ணை பத்தி சொல்லியிருந்தல? ஆமா சொன்னேன். அவளை ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டான். வாட்? அவனை உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணணும். டீட்டெயில் சொல்லுடே. சொப்னங்க கேக்குறாங்கல்ல சொல்லு. சேச்சி வெளியில போய். எங்க போயிருக்காங்க? அந்த ஹாஸ்பிட்டல் கிடந்தல்ல அவரு கூட போய். எவ்வளவு போய் தெரியாது. மிஸ்டர் சந்திரு, 4D ரோம் ஃப்ரோ டீசன்ட் அபார்ட்மெண்ட், 2A1 ஸ்ட்ரீட், கொலைகாரன் பேர் சென்னை 14. இன்னைக்கு யார் பிரதமர் தெரியலையே? பிரசிடென்சி. எடுமா சுபேசி பைப்லே பானி நையாத்தி இல்லையே? காலையிலே பானியில ஃபுல் பண்ணாங்களே. ஜரா மோட்டர் சாலகர் சக்தி. சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துறேன். எப்படி தண்ணியெல்லாம் போக? யார் பானிங்களா? நில்லுங்கப்பா. ஏய் என்னடா மிரட்ற? யார் நீங்க? எங்களை தெரியல. பார்த்தோட தெரிஞ்சு நீங்க மைக் டேஷனா? எங்க இருந்தியா வர்றீங்க? உள்ள இருந்தா வரோம். ஜெயில இருந்தா? எந்த பிளாட்ல இருந்து வர்றீங்க? என்னங்க நீங்க? இது கூட தெரியலையா? எல்லாம் தெரிஞ்ச வீட்டுல இருந்தா வரா. போறா, நான் தூங்குறேன். யாரா தெரிஞ்சவா? வர்றோம் வர்றோம் வர்றோம். வழிபட 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 வர்றோம் 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 வர்றோம். என்ன சித்தப்பா, அறிவு இருக்கா உனக்கு? பல்லு விளக்கிட்டு பிரஷ நடுகால போட்டு வந்துட்டியே, பத்திரமா வச்சுக்க வேண்டாம். பல் விளக்குறதாலே அவர் பல்லுக்கு அதான் கரெக்டா இருக்கும். எங்க மச்சான், எங்க மச்சான்? ஏ மச்சான், ஏன்டா என்னடா காலையில டிஃபன் சாப்பிடாம நீ வாட்டுக்கு வந்துட்டியடா? இந்தா உன் டிஃபன். பிரசிடென்ட் சார், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? இங்க மணி ப்ராப்ளம். யாருங்களா? இவங்களே என் சொந்தக்காரங்க, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணாங்க, உடனே ஊருக்கு போறேன்னாங்க. நான் தான் கொஞ்ச நாள் என் கூட கெஸ்டா தங்கிருங்கன்னு ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கேன். ஏய் கச்சி மாங்க நாட்டுக்கு ஃப்ரீயா லாரியில ஏத்துற மாதிரி ஒரு கும்பலை ஏத்துட்டு வந்துட்டு சொந்தங்கறியா? எவ்வளவு காசு வாங்க பாருங்க. என் சொந்தக்காரங்களை கட்சிக்காரங்க அவமானப்படுத்தாதீங்க. இவங்க மேல கண்ணு வைக்காதீங்க. இவங்க சாதாரணமா சாப்பிட்டு இன்னும் 10-15 பேர் ரப்பு டைப் மொட்டை மாட்டில இருக்காங்க. அங்க என்ன பண்றாங்க? குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க எப்படி போய் குளிப்பாங்க? அங்க ஒரு குளம் இருக்கு. குளமா? அவன் தெரியாம சொல்றான். டேங்க் இருக்குல்ல அதை சொல்றான். அது குடிக்கிற தண்ணியாச்சே? ஆமாங்கண்ணா. தொட்டிக்குள்ள இறங்கி குளிக்க ஆரம்பிச்சாங்களா? அதான் இவங்க டேலண்ட். இப்ப என் டேலண்ட் நீ பாரு. இவனே பாலா. டேய் டேய் பாலா, உன்னதான்டா பிரச்சனை கூப்பிடறல. தேங்க்ஸ். அப்படியே ஈ பிளாக்ல தண்ணி கட் பண்ண சொல்லு. டேய் அப்படியே ஈ பிளாக்ல தண்ணி கட் பண்ணுவியா? அப்படியே கதவு மேல வீச்சர் வச்சு பாரு, எடுத்து போற சொல்லு. டேய் அந்த வீச்சர் அப்படியே தூக்கி போடுறான். எதுக்கு வீச்சர் வா? உன்னை வெட்டறதுக்கு. உன் வம்சத்தியே பாலிக்கு போறடா. இவனுக்கு சொந்தக்காரனுங்களா? உங்க ரூம வேணா காலி பண்ணி கொடுங்க. ஒண்ணு போடவேண்டா. எங்க கிளம்பிட்டீங்க? ஐயா என் ரெண்டு பிள்ளைங்களும் இழைச்சா திருப்பதிக்கு வர்றதா வேண்டுதல். ஒரு வாரமா நடந்தே வந்துகிட்டு இருக்கோம். நடந்து போனா தானே இழைச்சிருவானுங்க. இந்த என்னுடைய சாருடைய இந்த 10 ரூபாய் உண்டியில போடுறேங்க. போட அணியா? ஆமா, நீங்க ஒரு வாரமா நடந்து வர்றதா சொல்றீங்களே, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றீங்க? பக்கத்து தெருவுல இருந்து வரோம். பக்கத்து தெருவுல இருந்து? ஆமாங்க. அடுத்த வாரம் நானே திருப்பதிக்கு போறேன். நானே போட்டுக்கிறேன். நீங்க போறதுக்கு 1 இயர் ஆகும். போங்க.
என்னுடைய 10 ரூபாய் எஸ்கேப், உன்னுடைய 1 ரூபாய் மாட்டிருச்சு. எங்க மாட்டது? போட்டாதானே மாட்டிருக்கு. நான் ஏகப்பட்ட காசை எடுத்துட்டேனே. அது காமிக்கிட்டே தேடிச்சியா? முருகா முருகா, அதை கீழே போற கரை முடிச்சவனே, நாட்டை தாங்க முடியல. முருகா, எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்தி தந்த டீசன் வேலாயுதம் அவர்களுக்கு எங்களது நன்றி நன்றி நன்றி. கட்டட தவற எறல வழல எங்கன நமன இலக்கணோ கதைக்கு பிழிந்து உருட்டி புரட்டி எடுப்பவதா தென்னினோ அவளே லவ்வினோ நம்ம லவ்வினோம் கந்தா கந்தா கதிர்வேலா கதிர்வேலா தம்பி பால அவ வருவாள கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டா என் காதலி இருக்கும் இடம் படர் தோட்டம் இருக்கும்மிடம் தந்த கோட்டம் என் காதலி இருக்கும் இடம் பதர் தோட்டம் சைக்கிளும் தான் போகுதட குதிர ஓட்டம் என் சைட்ட வந்து பார்த்து கட வல்லுவ தோட்டம் எப்பா ஞானி நீ தந்த பாணி அருமுக சாமி அரு தர பாணி எப்பா ஞானி நீ தந்த பாணி அருமுக சாமி அரு தர பாணி தந்த இருக்கும் இடம் தந்த கோட்டம் இருக்கும் இடம் பதர் தோட்டம்
சைக்கிள்ந்தா போகுதடா குதிரை ஓட்டம் என் கைட்ட வந்து பார்த்து கதா வள்ளுவர் தோட்டம் எப்பா ஞாரி நீ தந்த பாணி அறுமுக சாமி அது தருவாண்ணி எப்பா ஞாரி நீ தந்த பாணி அறுமுக சாமி அது தரவாணி ஏற்கனவே ஒண்ணு வந்து உள்ள இருக்கு அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இப்ப ஒண்ணு வருது எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு ஒண்ணுதான் புரியல எனக்கு ரெண்டுமே புரியல சந்திரோ இப்பதான் வரையா அம்மா நான் வந்து பேசுறேன் ஏன்டா இப்படி அசிங்கமா பாக்குற நீங்க மட்டும் பாக்குறீங்க நான் பாக்குறது அசிங்கமாவா இருக்கு உங்க ஏஜுக்கு எப்படி பார்த்தாலும் தப்பா தெரியாது சீக்கிரமா கிளவனா அம்மா சந்திரா என்னப்பா இந்த பருந்த எவ்வளவு கஷ்டம் என்ன பத்தி பிரச்சனை இல்ல ஒரு பொண்ணு நீங்க எவ்வளவு அவஸ்தப்பட்டிருப்பீங்க சொப்னா லெட்டர் பார்த்து உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் உங்க ஊருக்கு வந்த அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க என் நிலைமை அப்படி ஆயி போச்சு உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவியை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அந்த நிலைமை நாளைக்கு என்ன கட்டிக்க போறவருக்கு வரக்கூடாது நிச்சயமா அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது கன்னியாகுமரி போயிருக்காராம் அவரை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல இந்த கேஸ் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க சார் உங்க கேஸ் விஷயமா தானே சார் என் பர்சனல் வேலை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன் ஹலோ ஆ சார் கால் பண்ண மாட்டாக்கா தேங்க் யூ ஹலோ ஹலோ மோகன் நான் பிரகாஷ் பேசுறேன் சொல்லுங்க என்னாச்சு கவிதா கிடைச்சிட்டான் ரொம்ப சேஃபா இருக்கா அப்போ அந்த கல்பிரிட் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஓ நீங்க முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க மத்தது நான் பாத்துக்கிறேன்
குற்றமேன் 362/97 குற்றவாளி சந்துரு. அவரை கூண்டு கொண்டு வாங்க. Commence, Your Honor. உங்க பேர் சந்திரு. என்ன பண்றீங்க? சிற்பக்கலை பத்தி ரிசர்ச் பண்றேன். கவிதாவை ஏன் கடத்துனீங்க? கவிதாவை நான் காதலிச்சேன். கவிதா உங்களை காதலிச்சங்களா? இல்ல. கவிதாவ நான் தான் காதலிச்சேன். எதுக்காக கடத்துனீங்க? கவிதாவை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணாங்க, அதனாலதான் கடத்துனேன். இல்ல, நீங்க கவிதாவை காதலிக்கல, கடத்துனேன். கவிதா யாருன்னு உங்களுக்கு தெரியாது சார். கவிதாவை நான் தான் காதலிச்சேன், நான் தான் கடத்துனேன். இல்ல, நீங்க சொல்ற ரெண்டுமே போய் உண்மை. கவிதாவை நான் தான் காதலிச்சேன், நான் தான் கடத்துனேன். ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கவிதா நான் தான் காதலிச்சேன், நான் தான் கடத்துனேன். இல்ல, நீங்க இருக்கிறது மெட்ராஸ், கவிதா இருக்கிறது கன்னியாகுமரி. நீங்க அவளை மீட் பண்ண சான்ஸ் இல்ல. கவிதாவை காதலிச்சேன், நான் தான் கடத்துனேன், நான் தான் கடத்துனேன், நான் தான் கடத்துனேன். உண்மையை சொல்லுங்க. சந்திரவால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மிஸ் கவிதா, இவர் தான் யுவர் ஆனர். உன்னுடைய வாக்குமூலம் எதுவா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுமா. விசித்திரமான வழக்குகளையே நீதிமன்றம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே சந்துரு, அவர் குற்றமே புரியவில்லை. கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட கவிதா அவர் மேல் எந்த குற்றத்தையும் சுமத்தவில்லை. ஆனாலும் பாருங்கள், இந்த வழக்கு நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறது. இதற்கு யார் காரணம்? பெற்றவர்கள் ஒரு பக்கம், காவல்துறையினர் இன்னொரு பக்கம்.
பெற்றவர்களின் தவறான கண்ணோட்டம், ஆராயாமல் செய்த முடிவு, அதுவே அந்த பெண்ணின் வாழ்க்கையை பிரச்சனைக்குரியதாக்கிவிட்டது. சந்தேகம் சராசரி மனிதர்களின் கூட பிறந்த ஒரு குணம் அது. கவிதாவின் பெற்றோரை கண்டிக்க வேண்டியது நமது கடமை. கண்ணில் படுவதையும் காதில் விழுவதையும் மட்டுமே வைத்துக் கொண்டு காவல்துறையினர் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த போக்கு சமூகத்தின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. தீர விசாரிக்காமல் செயல்பட்ட காவல்துறையை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. Thank you. It's okay. Thank you very much. One minute. சந்துரு, என்னப்பா என்னமோ பேசிட்ட? வேற என்ன பண்றனே தெரியல அங்கிள். எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உண்மையான அன்பு எங்க இருக்கு தெரியுங்களா? அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற நினைப்புல இருக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்யற தியாகத்துல இருக்கு. தனக்கு முன்ன பின்ன தெரியாத கவிதாவுக்காக சந்துரு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு. கடைசியில தான் செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்டு தண்டனைய அனுபவிக்க தயாரா இருந்தாரு. அதை தாங்கிக்க முடியாத கவிதா எப்படியெல்லாம் துடிச்சிட்டாங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. இப்படி காதலே இல்லாம காதலிக்கிறவங்க படுற எல்லா கஷ்டத்தையும் ரெண்டு பேர் பட்டுட்டாங்க. அதனால இவங்க ரெண்டு பேர்த்த வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். எனக்கும் நீங்க சொல்றதா சரின்னு படுது தம்பி. ஆனா இவங்க ரெண்டு பேர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இது வாழ்க்கை பிரச்சனை. யாரையும் வற்புறுத்தி சம்மதிக்க வைக்க கூடாது. Thank you.
என்ன பேசாம இருக்கீங்க? இனி யோசிக்கிறது ஒண்ணுமே இல்ல. அடுத்தது கல்யாணம் தான். என்ன கல்யாணத்தை கன்னியாகுமரியில வச்சுக்கலாமா? ஐயோ, ஏற்கனவே எங்க சந்திராங்க வந்து அவதிப்பட்டது பத்தாதா? டீசெண்ட் பார்ப்பன டீசெண்டா வச்சுக்கோ. வர 15ஆம் தேதி கல்யாணம் வக்கீலே, அதுக்குள்ள ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணு. எனக்கா? அட, நீ எத்தனை நாளைக்கு தனியா சுத்திட்டு இருப்ப? என்ன மாதிரி காதலே நிம்மதி.